بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار عالم الغيب والشهادة الكبير المتعال. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்புடையவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் தீனுக்காக வேண்டி கபூல் செய்து கொள்வானாக. ஃபர்லான அசர் தொழுகையை தொழுதுவிட்டு இவ்விடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாவின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. இன்றைய நாள் நாம் கேட்கக்கூடிய இந்த நல்ல விடயங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், எடுத்து நடப்போம் என்ற ஒரே அவாவுடன், ஒரே நீயத்துடன் இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். எனவே என்ன விடயங்கள் இங்கே பகிரப்படுகின்றனவோ அவைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்று நாங்கள் முதலில் மனதில் நீயத்து வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு படைப்பினமாக இருக்கின்றோம். சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்: வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ர் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத் வஃபத்தல்நாஹும் அலா கதீரிம் மிம்மன் ஹலக்னா தஃப்லீலா. ஆதமுடைய பிள்ளைகளை நாம் கண்ணியப்படுத்தி வைத்துள்ளோம் என்று சொல்லிவிட்டு, எல்லா வஸ்துக்களை விடவும் அவர்களை நாம் கண்ணியமானவர்களாக, அவர்களை நாம் உயர்ந்த ஒரு படைப்பினமாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியம் என்பது சாதாரணமாக ஒரு மனிதன் மனிதனாக பிறந்ததனால் மாத்திரம் அல்ல. கண்ணியம் என்று சொல்வது ஒரு மனிதனுக்கு அவன் மனிதனாக பிறந்ததனால் மாத்திரம் அல்ல, பிறந்த மனிதர்கள் அவர்கள் நெறிமுறைகளை பேணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் வாழ்ந்தால் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் அடுத்த இரண்டு வசனங்களில் குறிப்பிடுகின்றான். அதாவது யௌம நதுரு குல்ல உனாசிம் பி இமாமிஹிம். அடுத்த வசனம், நாம் கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுடைய இமாம்களுடன் நாங்கள் கூப்பிடுவோம், அழைப்போம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யாருடைய ஏடுகளெல்லாம் அமல் செய்த தன்னுடைய ஏடுகளெல்லாம் வழக்கரங்களில் கொடுக்கப்படுகின்றனவோ அவர்கள் ஃபவுலாய்க யக்ரவுன கிதாபஹும் வலா யுலமூன ஃபதீலா. அவர்கள் அவர்களுடைய ஏடுகளை வாசித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய ஏடுகளை பார்த்து அவர்கள் சந்தோஷத்தில், அவர்கள் ஆனந்தத்தில் அவர்கள் அதனை படித்து கொண்டிருப்பார்கள். வலா யுலமூன ஃபதீலா, ஒரு அனுப்பிரமாணமேனும்
என்று சொல்லப்படுவது உண்மையில் ஈத்தம்பழத்துடைய ஈத்தப்பழத்தை உரித்ததும் அதனுடைய வித்துடன் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் மெல்லிய ஒரு டிஷு, இதற்கு பெயர் தான் ஃபதீல். இந்த டிஷுவுடைய பிரமாணமாவது, கணத்தின் அளவாவது எந்த ஒரு மனிதர்களும் பாவம், அதாவது அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வழக்கரங்களில் யாருடைய ஏடுகள் கொடுக்கப்பட்டனவோ அவர்களே வெற்றியாளர்கள் என்ற ஒரு விடயம் அந்த வசனத்திலும், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தி அஅமா. யார் இந்த உலகத்தில் வாழும் போது குருடர்களைப் போல, கண்டும் காணாதவர்களைப் போல, தன்னுடைய நபிமார்கள் கொண்டு வந்த கட்டளைகளை மீறியவர்களாக, அல்லாஹ்வின் கட்டளைகளை உதாசீனம் செய்தவர்களாக, எந்த ஒன்றிலும் எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் உலகத்தில் தாண்டோந்தித்தனமாக தன் இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துவிட்டு செல்கின்றாரோ அவர் தியாமத்துடைய நாளிலும் அதே நிலையில் காணப்படுவார். இங்கும் குருடர், அங்கும் குருடராக. இங்கும் அவர் எதையும் கணக்கெடுக்கவில்லை, அலட்சியமாக நடந்து கொண்டார். தியாமத்துடைய நாளிலும் அல்லாஹ் இவரை கணக்கெடுக்காமல் விட்டுவிடுவான். அலட்சியமாக நடந்து கொள்வதைப் போல இவனை ஏறிட்டும் அல்லாஹ் பார்க்கப் போவதில்லை. இப்போது பனு ஆதம்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலை அல்லாஹ் இரண்டாக பிரித்திருக்கின்றான். ஒன்று, இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தவர்கள். மற்றது, இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்தவர்கள். இந்த இரண்டில் நாம் யார் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம், சீர்கெட்டு போயிருக்கின்ற சமுதாயம் நேர் வழிப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் நேரான ஒரு பாதையில் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயது வந்த சிறு வயதில், அதாவது யுவதிகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், வயதில் முதிர்ச்சியை அடைந்த வயோதிபர்களாக இருக்கட்டும், வயோதிபத்தை அடைந்த பெண்களாக இருக்கட்டும், இறைவன் சொல்கின்ற முறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற முறையில் வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். இதுவல்லாமல் தாம் நினைத்த பிரகாரம் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றோமேயானால் அந்த வாழ்க்கை இவ்வுலகிலும் நஷ்டமாக, மறு உலகிலும் நஷ்டமான ஒன்றாக எங்களுக்கு அது ஆகிவிடும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்வு என்பது ஒரு அற்பமான ஒன்று, முடிந்துவிடக்கூடிய ஒன்று, நிற்கதியற்ற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, எந்த ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை, அலங்காரங்களைப் போன்று விளங்கினாலும் அலங்காரமற்ற வாழ்க்கை, நிரந்தரம் போன்று வாழ்ந்தாலும் நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்னொரு எத்தனையோ விடயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு ஏமாற்றம், பொய், களவு, சூதாட்டம், ஒழுக்கமின்மை போன்ற எத்தனையோ விதமான பாவ காரியங்களுடன் இன்றைய இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த சுழற்சியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ்வதனால் இறைவன் எங்களை நேசிப்பான், எந்த வாழ்வு எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட வாழ்வு, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை எது என்பதனை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வருகைக்கு பின்னால் உள்ள ஒரு கால தசாப்தத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்னால் எந்த ஒரு ரசூலோ, எந்த ஒரு நபியோ
இந்த உலகத்திற்கு அவதரிக்கப் போவதில்லை. அதையும் மீறி ஒரு ரசூல் வருவார், வந்திருக்கிறார், வர இருக்கிறார். ஒரு நபி வருவார், வந்துவிட்டார், இப்போது வந்திருக்கின்றார் என்று யாராவது ஒரு முஸ்லிம் நம்பிவிட்டார் என்றால் அவர் இஸ்லாம் என்ற அந்த எல்லை கோட்டிலிருந்து வெளியே சென்று விடுவார். எந்த ஒரு நபிமாரும் வரப்போவதில்லை, எந்த ஒரு ரசூல்மாரும் வரப்போவதில்லை என்ற நம்பிக்கையுடன் இறுதி மூச்சு வரை வாழ்பவரே உண்மையான முஃமின். இந்த காலப்பகுதி லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அவரினால் காட்டித்தரப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் முன்மாதிரியானது, எடுத்து காட்டான ஒரு வாழ்க்கை, இந்த உலகமே போற்றுகின்ற ஒரு வாழ்க்கை, உலகத்தில் வாழ்வதற்கு சூட்டபலான வாழ்க்கை. அதாவது எப்படி வாழ்ந்தால் அது பொருத்தமாக இருக்குமோ அப்படியான ஒரு வாழ்வுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் என்ற இரு சாராரை நாம் படைத்திருக்கின்றோம். வஹலக்னாகும் அஸ்வாஜா, உங்களை நாங்கள் ஜோடி ஜோடிகளாக பாருங்கள். அகிரிணையான வஸ்துக்கள், மனிதன் அல்லாத படைப்புகளை கூட வானம் பூமி என்று, சூரியன் சந்திரன் என்று, இரவு பகல் என்று, வலது இடது என்று, முன் பின் என்று, மேலே கீழே என்று ஒவ்வொன்றையும் அல்லாஹ் இரட்டிப்பாக படைத்ததை போன்று ஆண்கள் பெண்கள் என்ற இரு சாராரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஆதம் நபியை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் படைத்தான். இவ்விருவர்களுடைய இல்லற வாழ்க்கை சுவர்க்கத்திலே நடந்தேறியது. எங்கள் அனைவருடையவும் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையவும் எங்கள் அனைவருக்கும் உள்ள தாயாகிய ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹாவுடையவும் திருமணம் அந்த சுவர்க்கத்திலே நடந்தேறியது. அவர்களின் ஊடாக பெறப்பட்ட குழந்தைகள் நாங்கள். பின்பு அதாவது துன்யாவுக்கு அனுப்பப்பட்டார்கள், அதனூடாக குழந்தைகள் உருவாக்கப்பட்டு இன்று மனிதர்கள் என்ற தோற்றத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதர்கள் நேர்வழிப்படுத்தப்படுவதற்காகத்தான் இந்த நபிமார் ரசூல்மார்களுடைய வருகை என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி வந்த ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும். குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இன்று எல்லா வசனங்களும் கிட்டத்தட்ட ஆண்களை முன்னோக்கித்தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். பொதுவாக யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இப்படித்தான் அல்லாஹ் நிறைய வசனங்களை இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள், இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக நிராகரித்தவர்கள் என்றெல்லாம் எல்லா இடங்களிலும் பொதுவாக ஆண்களை முன்னோக்கி சொல்லியிருக்கின்றான். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், எங்கெல்லாம் ஆண்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளதோ அங்கு பெண்களும் உள்ளடங்குவார்கள். முஃமினான நல்லடியார்களே என்றால் முஃமினாவான நல்லடியார்களான பெண்களே என்ற அர்த்தமும் அதனுள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது. மேலதிகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னும் ஒரு விடயத்தையும், அதா பிரத்யேகமாக ஆண்களுடன் சேர்ந்து பெண்களுக்கு இருக்கின்ற உரிமைகளுடன் மேல் அதிகமாக சில விடயங்களை பெண்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். உதாரணத்திற்கு சூரா, அதாவது ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இறக்கினான். அந்த அத்தியாயத்தின் பெயர் அந்நிசா, பெண்கள். மிக பிரமாண்டமான ஒரு அத்தியாயம், மிகவும் அதாவது
பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அத்தியாயமாக சூரா அன்-நிசாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இரண்டாவதாக பாருங்கள், வந்திருக்கக்கூடிய சில வசனங்களை நான் ஓதி காட்டுகின்றேன். இது பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமான விடயம். அது என்ன? சூரா அல் பக்ரா, வல் வாலிதாத்து யுர்திஉன அவ்லாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைனி லிமன் அராத அய்யுதிம்மர்ரலாஅ. அதாவது பாலூட்டுகின்ற பெண்கள், அவர்கள் பாலூட்ட நினைத்தார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய பாலூட்டுதலை இரண்டு வருடங்கள் வரை அவர்கள் ஊட்டிக் கொள்ளட்டும். இது பிரத்யேகமாக பெண்களுக்கென்றே சொல்லப்பட்ட வசனம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், முதல்லகாத், விவாகரத்து பெற்ற பெண்கள், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள், இவர்களுடைய இத்தாவுடைய முறையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவர்கள் மூன்று சுத்தங்கள், இவர்கள் இத்தா இருந்து கொள்ளட்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது பிரத்யேகமாக பெண்களுக்கென்றே சொல்லப்பட்ட விடை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நபியே, உங்களிடத்திலே மாதாந்தம் ஏற்படுகின்ற பெண்களுடைய அசுத்தம் சம்பந்தமாக அவர்கள் வினவிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள், அக்காலத்தில் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் ஆணி வேறு அக்கு வேறாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இது பெண்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட விடயம். இன்னும் சில வசனங்களை பார்த்தால், சூரா அன்-நிசா, சூரா அல் பக்ரா, சூரா அன்-நூர், சூரா அல் ஹுஜுராத் போன்ற எல்லா சூராக்களிலும் பெண்களுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரா அல் அஹ்சாப் மிக தெள்ள தெளிவாக பெண்களுடைய சட்ட திட்டங்களை பற்றி பேசுகின்றது. அந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த இஸ்லாத்துடைய இந்த மார்க்கத்திலே பெண்களுடைய உரிமைகள் பேணப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மேம்படுத்தப்பட்டார்கள். ஒரு காலத்தில் மிக மோசமாக கருதப்பட்டவர்கள் மிருகங்களை விட மோசமாக வாங்குகின்ற பொருளாக, யாருமே கணக்கெடுக்காத ஒன்றாக இருந்த பெண்களை இவர்கள் கண்ணியமானவர்கள், இவர்கள் மகத்தானவர்கள், இவர்கள் சமுதாயத்தின் ஒரு கண்ணை போன்றவர்கள், இவர்கள் வீட்டின் இல்ல தரசிகள், ரப்பத்துல் பைத், வீட்டின் தலைவிகள். இவர்கள் இல்லாமல் ஆண்களுக்கு உலகத்திலே சரியான முறையில் வாழ முடியாது. இவர்கள் வழிகட்டு போய்விடுவார்கள். இவர்களின் மூலம்தான் ஆண் சமூகமே சீர்திருந்தி வாழுகின்றது என்ற பல விடயங்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அளவிற்கு எத்தனையோ விடயங்களை ஒரு காலத்தில் சீனர்கள், ஜப்பானியர்கள், கொரியன் நாட்டு மக்கள், தாய்லாந்து மக்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்தார்கள் என்றால், வீட்டிலே இருக்கின்ற நாய்களைப் போல, வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற பூனைகளைப் போல, வீட்டிலே இருக்கின்ற ஆடு மாடுகளைப் போல இப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நினைத்தால் வைத்துக் கொள்வார்கள், இல்லாவிட்டால் விரட்டி விடுவார்கள், தேவை என்றால் கொலை செய்துவிட்டு கூட செல்வார்கள். எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியாது, எங்குக்கு போனாலும் நீதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் ஒரு சட்டமே இல்லை. பெண்கள் என்பவர்கள் மனிதர்களே அல்ல, அவர்கள் வெறுமனே ஒரு ஜீவராசி என்ற அளவிற்கு சில அவர்களுடைய அரசாங்க சட்ட கோவைகளில் அவர்களுடைய சட்ட திட்டங்களே எழுதப்பட்டிருந்தது. இஸ்லாம் வந்தது, இவர்கள் அப்படி அல்ல, எல்லாவற்றுக்கும் உள்ள உரிமைகளை எடுத்து கொடுத்தது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லி காட்டுகின்றேன். அதாவது, வஇதா புஸ்ஸிரா அஹதுஹும் பில் உன்ஸா,
ظل وجهه مسودا وهو كظيم. ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்திற்கு முன்னைய காலத்தில் என்ன நடந்தது? இவர்கள் எப்படி என்றால், பெண்கள் என்பவர்களே இந்த சமூகாயத்துக்கு கிடைத்த ஒரு சாபம் என்று நினைத்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினான். அந்த ஜாஹிலியா காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது, அது பெண் குழந்தை என்று அவருக்கு சொல்லப்பட்டால் அவருடைய முகம் அப்படியே மாறி போய்விடுகின்றது. வல்ல வஜுஹு முஸ்வத்தா, முகம் கருத்து போய்விடும். கருநிறமான முகத்தை போல. காரணம் என்ன? பொம்பளை புள்ள பிறந்தீங்க. சமுதாயத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் குழந்தைகள் என்ற நிலை இருந்தது. ஆனால் என்ன ஒரு முசீபத் என்று விளங்கவில்லை. அது இந்த காலத்துக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கின்றது. பெண் குழந்தைகள் பிறந்தால் கவலைப்படுகின்ற சமூகம். பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் அதாவது என்ன நடக்கப் போகின்றதோ, எப்படி இந்த குழந்தைகளை சமாளிப்பதோ, எப்படித்தான் இவர்களை கட்டி காப்பதோ என்று அந்த பெற்றோர் கவலைப்படுகின்ற அளவிற்கு ஜாஹிலியா காலத்தின் பக்கம் நாங்கள் மறுபடியும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இலங்கை நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, ஓல் ஐலண்ட் முழு உலகத்திலும் பல இடங்களை இந்த வைரஸ் தாக்கி இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுக்கு அடுத்ததாக குறிப்பிடுகின்றான், முகம் கருத்து போனது ஒரு புறம் இருக்க அவர் யோசிக்கின்றார், நான் எப்படி இந்த சமுதாயத்திற்கு முகம் கொடுப்பது? அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸுஹு ஃபித்துரா, கேவலப்பட்ட நிலையில் இந்த பெண் குழந்தையை விட்டுவிடுவதா, அல்லது மண்ணிலே உயிரோடு உயிராக அந்த குழந்தையை போட்டு புதைத்து விடுவதா? இது சும்மா லைஃபான ஹதீஸுகளில் வந்த விஷயங்கள் அல்ல. நஸ்ஸுல் குர்ஆன், குர்ஆனில் மிக தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டிய ஒரே விடயம், அந்த அளவிற்கு பெண்களை ஒரு காலத்தில் இழிவாக நினைத்த ஒரு சமுதாயம் இருந்து வந்தார்கள். ஆனால் இஸ்லாம் வருகின்றது, வாரிஸ் உரிமை பெண்களுக்கும் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரீடம், எப்படி இருந்த பெண்கள், அவர்களுக்கு வாரிஸ் உரிமையில் ஒரு பங்கு இருக்கின்றது என்று இஸ்லாம் முதன் முதலில் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்லில் உன்சையை, ஆண்களுக்கு இரண்டு பங்காக இருந்தால் பெண்களுக்கு ஒரு பங்கு. ஆண்களை விட பலத்தில் குறைந்தவர்கள், புத்தியில் குறைந்தவர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு பெண் இனத்தை பற்றி சொல்கின்றது. இதன் அடிப்படையில் பெண்களுக்கு மூன்றில் இரண்டு என்றால், மூன்றில் இரண்டு ஆண்களுக்கு என்றால் மூன்றில் ஒரு பங்கை அந்த வாரிஸ் உரிமையிலிருந்து இந்த பெண் எடுத்து கொள்ளலாம். இது இஸ்லாம் கொடுத்த ஆகப்பெரிய ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம். இரண்டாவதாக திருமணம் நடக்கின்றது. திருமணத்துடைய நேரத்தில் இந்த பெண்களை இஸ்லாம் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கின்றது என்பதை பாருங்கள். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியது என்றால், சூரா அந்நிசா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பெண்களுக்கு அவர்களுடைய மகர் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் கொடையாக வழங்கிவிடுங்கள், மகரை கொடுங்கள். முஃபஸ்ஸிரூன்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், ஒரு கணவன் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மகருடைய ஒரு தொகையை கொடுப்பது சுன்னா, சுன்னத்துல் முஅக்கதா, முக்கியமான ஒரு சுன்னா என்பதாக எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. வலியுறுத்தப்பட்ட முக்கியமான சுன்னா. மகராக கிடைக்கின்ற பணம் அது 100,000 இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், பல கோடிகளாக இருக்கட்டும், கணவனால் மனைவிக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தொகை, இவள் எந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளவள் என்றால்,
இந்த 1 கோடி ரூபா மகராக பெற்ற இந்த தொகையை இவளுக்கு என்ன செய்யலாம்? கணவனுக்கு 1 ரூபா கூட கொடுக்காமல் இவள் நினைத்த இவள் இந்த பெண்ணுடைய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அவளால் விரும்பப்பட்டவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் கூட இந்த கணவனுக்கு ஏன் நீ என்னிடம் கேட்காமல் இந்த மகரை அவர்களுக்கு கொடுத்தாய் என்று கேட்க முடியாது. அவளை ஒப்படைத்துவிட்டு அந்த கணவனிடமிருந்து எடுத்துக்கொண்ட 1 தொகைதான் அந்த மகர். அதற்கு கூட அவளுக்கு அதிகாரம் இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்ற முறையில் இஸ்லாம் அந்த உரிமையை அந்த பெண்ணுக்கு கொடுத்தது. விரும்பினால் கணவனுக்கு இந்த பெண்ணுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கணவனுக்கு அந்த மகரை பாவிப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த அளவிற்கு பெண்களை பற்றிய விடயங்கள் அல் குர்ஆனிலும் ஹதீஸுகளினூடாகவும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெண்களுடைய கல்வி நிலைகள் எப்படியெல்லாம் அவர்கள் கல்வி கற்றார்கள், எப்படி அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற எல்லா அம்சங்களும் சொல்லப்பட்டுள்ளன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துடைய வரலாறில் எழுதப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் இஸ்லாத்தில் உள்ள முதல் ஹாஃபிலத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த முதல் ஹாஃபிலா ஹஃப்ஸா பின்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. கல்வி கற்றிருக்கின்றார்கள். குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆக பெரிய ஒரு ஃபத்வா கொடுக்கின்ற முஃப்தியாவாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றார். சில சஹாபாக்கள் எழுதுகின்றார்கள், எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிட்டால் நபியுல்லாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் இந்த மார்க்க விடயத்தில் ஒரு தெளிவு தேவை என்று நாங்கள் கருதினால் இதனை நாங்கள் சென்று அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் திரை மறைவிலிருந்து நாங்கள் அந்த மஸ்அலாவை நாங்கள் கற்றுக்கொள்வோம். சஹாபாக்களான ஆண்கள் கூட இந்த ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் பல ஃபத்வாக்களை படித்திருக்கின்றார்கள், மார்க்க தீர்ப்புகளை படித்துள்ளார்கள், பல மஸ்அலாக்களை விளங்கியுள்ளார்கள் என்றிருந்தால் இந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகளை வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்களை வைத்திருக்கின்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே போல ஒரு சில விடயங்கள் அல்ல, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் தோன்றிய பெண்களுடைய வரிசையை நாங்கள் பார்த்தோமே ஆனால் பல நாடுகளிலும் பல தேசங்களிலும் பல கண்டங்களிலும் பெண்கள் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களாக வாழ்ந்து, முஸ்லிம் பெண்களாக வாழ்ந்து, பத்தினி தனத்துடன் வாழ்ந்து இந்த உலகத்தில் சாதனை பெண்களாக அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்ற பல வரலாறுகளை எங்களுக்கு வரலாறுகளின் ஊடாக அறிய முடிகின்றது. ராபியத்துல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா போன்ற பெண்களை எங்களுக்கு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். பல பெண்கள் இன்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியுடைய உரிமைகளை வழங்கித்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனுடைய அறிவை கொடுங்கள், ஹதீஸுடைய விளக்கங்களை கொடுங்கள், ஃபிக்ஹிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்பியுங்கள். இன்று ஆண்கள் பெண்கள் என்று அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த மார்க்கத்துடைய விடயங்கள். மார்க்க விவகாரங்களில் இன்று பேருக்கும் புகழுக்கும் நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோம், எங்கள் ஊரில் உலமாக்கள் உள்ளார்கள், எங்கள் ஊரில் மதரசாக்கள் உள்ளன, எங்கள் ஊரிலே பள்ளிகள் இருக்கின்றன என்று பெருமை பாராட்டுவதில் விளக்கமில்லை, சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பெண்களிடம் தீன் இருக்கின்றதா? எங்கள் வீடுகளிலே இருக்கின்ற மகள்மாரிடம் தீன் இருக்கின்றதா? தன்னுடைய மனைவியிடம் தீன் இருக்கின்றதா? தனது தாயிடத்திலே மார்க்கம் இருக்கின்றதா?
தன்னுடைய உற்றார் உறவினர்களில் இருக்கின்ற பெண்களிடம் வீண் இருக்கின்றதா? இதை பற்றி நாங்கள் ஆராய்வது, இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஒவ்வொரு வயது வந்த ஆண்களுடைய பொறுப்பு என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. பெண்கள் சார்ந்த சட்ட திட்டங்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஏனைய சட்ட திட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு இதிலே இருக்கின்றதா? இன்று வீதி வீதியாக திரிந்து கொண்டிருக்கின்ற பெண்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம் கணவனினால் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சில ஊர்களிலே எங்களுக்கு பார்க்க கிடைக்கின்றது, பெண்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழில் என்பது ஹராமான விடயமும் அல்ல, பெண்கள் தொழில் செய்யலாம் என்பது தடை செய்யப்பட்ட விடயமும் அல்ல. ஆனால் நாங்கள் அதனை செய்கின்ற விதம்தான் இன்று தவறாக இருக்கின்றது. அந்நிய ஆடவர்களுடன் இவர்கள் கதைக்கின்றார்கள், அந்நிய ஆடவர்களை பார்க்கின்றார்கள், வீதி வீதியாக அரை குறையான ஆடைகளுடன் திரிகின்றார்கள். மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் அரட்டை அரங்கங்கள் ஒவ்வொரு வீடுகளுடைய முற்றவழிகளிலும் அடர்ந்தேறுகின்றது. அதிலே மஹ்ரமானவர்கள் யார், அஜினபானவர்கள் யார், இவர் எனக்கு யார் உறவு, இவர் எனக்கு எந்த உறவு, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அங்கே எல்லா விதமான அட்டகாசங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இஸ்லாம் கூறி காட்டுகின்ற சூரா அன்-நிசா உடைய ஒரே வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், வயது வந்த ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், இவர்களுக்கு யாரை பார்க்க முடியும், யாரை பார்க்க முடியாது, யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யாரை திருமணம் முடிப்பது ஹராம். சுருக்கமாக சொன்னால் மஹ்ரமானவர்கள் யார், அஜினபானவர்கள் யார். தெல்ல தெளிவாக ஒரு அனுப்பிரமாணமேனும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எல்லா விடயங்களை பற்றியும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்துவிட்டது. இன்று என்ன நடக்கின்றது? உதாரணமாக பாடசாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஊர்களிலே பாடசாலை எப்படி நடக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்று பாருங்கள், இலங்கை நாட்டுடைய ஒரு வளமையான ஒரு போங்கை பாருங்கள். அது எப்படி உள்ளது? ஹிந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் இவர்களிலே இருக்கின்றது. ஹிந்து மகளிர் மகளிர் கலாசாலைகள், பெண்களுக்கான பிரத்யேகமான கல்வி கற்கக்கூடிய லோக்கல் சிலபஸ் ஓ லெவல் ஏ லெவல் வரை உள்ள பெண்களுக்கென பிரத்யேகமான கல்லூரிகள் இலங்கையிலே இருக்கின்றன. கலாசாலைகள், அது சாதாரண கனிஷ்ட வித்தியாலயங்களாக இருக்கட்டும், தேசிய மட்டத்தில் உள்ள பாடசாலைகளாக இருக்கட்டும், அல்லது இன்டர்நேஷனல் சாதாரணமாக பிரைவேட் காலேஜுகளாக இருக்கட்டும், பெண்களுக்கென பிரத்யேகமான கல்லூரிகளை உருவாக்கி இருக்கின்றனர். அதே போல பௌத்த சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல பெயர்களை வைத்து, உதாரணமாக முனிதாச பாலிகா மகாவித்யாலய, முனிதாச சென்ட்ரல் கொலேஜ், முனிதாச நேஷனல் கொலேஜ், அடுக்கி கொண்டே செல்லலாம். எல்லா மட்டத்திலும் உள்ள பெண்களுக்கென பிரத்யேகமான பாடசாலைகள் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஊர்களை பார்த்தால் இங்கு எவ்வாறோ தெரியவில்லை. ஆனாலும் மிக குறைவாக இப்படியான ஒரு முறை காணப்படுகின்றது. பெண்களுக்கென ஒரு கல்லூரி, ஆண்களுக்கென்ற ஒரு கல்லூரி, எங்களினால் ஏன் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம்? அந்த இரண்டு மாற்று மதத்து சகோதரர்களுக்கு வந்த அதே சிந்தனை ஏன் எங்களுக்கு வரவில்லை? ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கின்றான், வயது வந்த ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ அஜினபாக இருந்தால் நீங்கள் பார்ப்பது ஹராம், பேசுவது ஹராம், தொடுவது ஹராம், தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விடயம் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் ஏன் எங்களுக்கு அதனுடைய விபரீதம் விளங்கவில்லை? அந்த மாற்று மத சகோதரர்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு கூட
பேணிதலாக நடக்கின்ற விதத்தில் கூட எங்களுக்கு அதிலே ஒரு பக்குவம் வரவில்லை. என்ன நடக்கின்றது? கலவன் பாடசாலை என்ற முறையில் எங்கள் ஊர்களிலும் இலங்கையின் பல இடங்களிலும் உலகத்துடைய யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் இன்று எங்கள் நாடுகளிலும் பரவி காண கிடைக்கின்றது. இதனால் வருகின்ற முதல் விளைவு என்ன? 8ஆம் ஆண்டு வருகின்ற போதே திருமண யோசனை வந்து விடுகின்றது. 8லேம் 9லேம் ஈகிறவங்களுக்கு, 8லேம் 10லேம் இருப்பவர்களுக்கு ஏதோ, அதாவது அதாவது விபரீதமான ஒரு தொடர்பு. கலவன் பாடசாலையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீதியிலே இறங்குகின்றார்கள். மதீனாவில் இறங்குகின்ற போது பெண்கள் சிலரை காண்கின்றார்கள், ஆண்களுடன் கலந்தவாறு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? இந்த பெண்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? பெண்களே, நீங்கள் சற்று பின்னோக்கி செல்லுங்கள், பாதையில் ஓரமாக செல்லுங்கள், அந்நிய ஆடவர்களுடன் நீங்கள் கலந்து நடந்து விடாதீர்கள். இதைத்தான் உலமாக்கள் இந்த ஹதீஸுகளை மையமாக வைத்து சொல்கின்றார்கள். இஹ்திலாத்து ரிஜால் பின் நிசா வஹ்திலாத்து நிசா இபில் ரிஜால் ஹராமுன் அலல் ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் ஆண்கள் பெண்களுடன் கலந்து விடுவதோ, பெண்கள் ஆண்களுடன் கலந்து, அதாவது கல்யாண வீடுகளாக இருக்கட்டும், திருமண வீடுகள், வேறு வைபவங்கள் எதுவாக இருந்தாலும் இப்படியான முறையில் கலந்து அவர்கள் உறவாடுவது, அந்நியோன்யமாக நடந்து கொள்வது, இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதனை மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இன்று ஆண்களுக்கு சமமாக பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? வீதியோரங்களில் உங்களால் முடியுமான அனைத்தும் எங்களினாலும் முடியும் என்ற முறையில் பெண்கள் அப்படியே வீதிக்கு இறங்கிவிட்டார்கள். இறங்கவில்லை, யூத கிறிஸ்தவர்கள் இன்று இறக்கிவிட்டார்கள். அதே போல நகை கடைகளுக்கு மாத்திரமல்ல, இறைச்சி கடைக்கு சென்றாலும் கூட இவர்களும் ஆண்களுடன் அப்படியே கியூல நின்று கொண்டிருக்கின்றார்கள். முன்னால ஆண்கள், பின்னாலும் ஆண்கள், நடுவிலே ஒரு பெண்ணாக வெட்கம் கெட்ட நிலையில், வெட்கம் இழக்கப்பட்ட நிலையில், ஹராத்தை செய்த நிலையில் இந்த பெண்கள் அங்கே வீதி வீதியாக திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த விடயங்களில் ஒன்றுதான் இது என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருநாளுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு பெருநாள் தொழுகையை நடாத்திவிட்டு பின்னால் திரைக்கு பின்னால் பெண்களும் இருந்து தொழுதார்கள். அப்படியே ஆண்களுக்கு உபதேசம் அனைத்தையும் செய்துவிட்டு பெண்கள் உள்ள பகுதிக்கு அப்படியே சென்று சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது எந்த தினத்தில் சொல்லப்படுகின்ற விடயம்? பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஆரவாரமாக தஹ்னியா செய்வோம், ஒருவரை ஒருவர், அதாவது நாங்கள் அவருக்கு பரிசு பொருட்களை கொடுத்து, அவருடன் நாங்கள் கைலாகு செய்து, சுன்னத்தான முறையில் முசாஃபஹா செய்து, அவங்களோடு நாங்கள் எங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்ற நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சென்று சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், நான் மிஅராஜ் சென்ற நேரத்தில் நரகத்தில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் இருப்பதை கண்டேன். இரண்டு ரீசன்ஸ்களை சொன்னான், இரண்டு காரணங்கள். ஒன்று, எதற்கு எடுத்துக்கொண்டாலும், முதல்ல சொன்னா வதக்ஃபுர்னல் அசீர், கணவனுக்கு மாறு செய்கின்ற தன்மை, இதனால் நரகத்திற்கு செல்கின்ற பெண்கள் அதிகம் என்ற விடயம் அந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கணவன் வீட்டில் இல்லாமல் இருப்பார். சரியான இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கின்றது? இந்த பெண் இந்த வீட்டிலிருந்து வெளியில் பக்கத்து வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இருக்க வேண்டும். கணவனுடைய அனுமதி இல்லாமல்
இந்த பெண் வெளியில் செல்கின்றாளா, இது அவளுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இரண்டாவதாக சொன்னார்கள், எதற்கு எடுத்தாலும் திட்டுறது, சாபமிடுவது, வீறிட்டு அழுவது, கத்தி அழுவது. யாராவது மரணித்து விட்டார்களா, அங்கு அழுகுரல் சத்தங்களை கேட்கலாம். ஒவ்வொரு மியூசிக் டோன்ல அழுவாங்க, ஒவ்வொரு விதமான ரீங்கார சத்தத்தில் அழுகை. அழுவது பிரச்சனை அல்ல, ஒப்பாரி வைப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று, ஒப்பாரி வைக்க முடியாது. அழுகை என்பது சாதாரணமாக கவலையுடைய நேரத்தில் மனிதனுடைய அவனுடைய எல்லை கடந்து அவனுக்கு கண்ணால் வழிகின்ற கண்ணீர், இது வாயால் வருகின்ற ஒரு சப்தத்துடன் மாத்திரம் நின்றுவிட வேண்டும். ஒப்பாரி வைத்து அழுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அடுத்தது திட்டி தீர்த்தல், பத்துவா செய்வது, சாபமிடுவது. தான் பெற்ற குழந்தையாக இருப்பார், அவளே பெத்தெடுத்த புள்ள. எங்களை பாசையில் சொல்றதண்டா, கண்ணே கண்ணு சொல்லி கண்ணு சொல்லி பெற்றெடுத்த குழந்தைகளை அவங்களே என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தை இந்த கிளாஸை கொண்டு போய் குசினியில் வச்சுட்டு வாங்க, சமையல் அறையில் சென்று இந்த குவளையை வைத்து விட்டு வாருங்கள் மகனே என்று அனுப்பிவிடுகின்றாள் அந்த தாய். எடுத்துக்கொண்டு போகும்போது 4 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, அதற்கு என்ன தெரிய போகின்றது, ஏதோ கால் தடுக்கி குழந்தை அப்படியே விழுந்து விடுகின்றார். அந்த குவளையும் உடைந்து விடுகின்றது, நாசமா போக. எடுத்த எடுப்புக்கே யாரை திட்டுறாங்க, அவள் பெற்றெடுத்த குழந்தை. இப்படியாகி போக, அப்படியாகி போக என்று எல்லா வார்த்தைகளையும் ஒரு கிளாஸுக்காக வேண்டி, சாதாரண ஒரு குவளைக்காக வேண்டி திட்டு தீர்த்து விடுகின்றாள் இந்த பெண். சாபமிடுகின்ற தன்மை, இது எங்களில் இருக்கக்கூடாத தன்மை. இப்படியாக சாபமிடுகின்ற தன்மை உங்களில் இருப்பதனால்தான் அதிகமான பெண்களை நான் நரகத்தில் கண்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். எனவே ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் இஸ்லாம் மிக அழகாக மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. இன்று பாருங்கள், ஒரு அந்நிய ஆடவர் வீட்டுக்குள்ளே வருகின்றார். எங்கள் வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, மார்க்கம் கற்றிருக்கின்றோம், குர்ஆன்ல இத்தனையாவது வசனம் என்றும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் என்பதும் தெரியும். மைக்குகள் போட்டு முழக்க சத்தத்துடன் சொல்லப்பட்டாலும், பள்ளிகளிலே வாராந்த ஜும்ஆக்களில் சொல்லப்பட்டாலும், பிரத்யேகமான சொற்பொழிவுகளின் மூலம் சொல்லப்பட்டாலும், அதே போன்று வானொலிகளின் ஊடாக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டாலும், எங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒருவர் வருகின்றார், அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கே மஹ்ரம் அஜ்னபு ஒன்றும் கிடையாது. அவரை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யுவதி, ஒரு கன்னி பெண், வாங்க உட்காருங்க, ஏதாவது குடிச்சிட்டு போமே, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா, கோபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, சும்மா அந்த வெள்ளக்கார ரெசோர்ட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் வருவார், பெரிய லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு. இந்த மாதிரி பேசுகின்ற பெண்களும் எங்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள். அந்த அந்நிய ஆடவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இருக்கின்ற உறவு என்ன முறை? சிலர் சொல்றாங்க, இவங்க இந்த நானா, இவர் வந்து எங்கட பக்கத்து வீடு, இவர் எங்கட நானாவும் அல்ல தம்பியும் அல்ல, சாச்சா பெரியப்பா மாமா யாரும் இல்லை, ஆனா இவங்க எங்கட கூட பிறந்த நானா மாதிரி, கூட பிறந்த தம்பி மாதிரி, எங்கட வாப்ப மாதிரி, எங்கட அப்ப மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் இந்த இஸ்லாத்தில் கிடையாது. எது அல்லாஹு தஆலா தெளிவாக அடித்து சொல்லியுள்ளானோ அந்த உறவுகள், தந்தை தந்தையின் தந்தை, மேல் நோக்கி செல்கின்ற போது தந்தையின் தந்தையின் தந்தை, மகன் மகனின் மகன், பேரப்புள்ள,
இவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இவங்களோட சகோதரர், அதாவது தந்தையின் சகோதரர்கள், சாச்சா பெரியப்பா, இங்க சாச்சாண்டா சின்னப்பா, சித்தப்பா, இவங்க மாமா, தாய் மாமன்மார், இப்படி பால்குடி உறவின் மூலம் வருகின்ற சகோதரர்கள், பால்குடி உறவின் மூலம் ஏற்பட்ட தாய் மாமன்மார், அதனூடாக வந்த சாச்சா பெரியப்பாமார், அதனூடாக வந்த பாட்டர்கள், இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்திருக்க, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அன்னிய ஆடவர் உங்களுக்கு எப்படி நானாவை போல மாறிவிட்டார், தம்பியை போல மாறிவிட்டார், என்னுடைய பாப்பாவை போல, என்னுடைய நானாவை போல, மாமாவை போல, சாச்சாவை போல, இப்படி சொல்வதற்கு எங்களுக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அதே போல எங்கும் நாங்கள் வீட்டில் இருக்கின்ற போது மாத்திரமல்ல, நாங்கள் வீதிக்கு இறங்கினாலும் யார் எங்களை பார்க்க வேண்டும், நாம் யாரை பார்க்க வேண்டும் என்ற எல்லா விடயங்களும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அதாவது நபியே, நீங்கள் உங்களுடைய, அதாவது முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபசாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். நபியே, முஃமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை கீழ் நோக்கி கொள்ளும்படி, வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி. இப்படி செய்வதனால் இவர்களுக்கு தஸ்கியத்து நஃப்ஸ் உண்டாகி விடுகின்றது. உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விடுவதற்கு இரண்டு காரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். முதலாவது விடயம், அவர் பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு கண் இருக்கின்றது என்பதற்காக கண்டதை எல்லாம் பார்க்க முடியாது, காது இருக்கின்றது என்பதற்காக எல்லாவற்றையும் கேட்க முடியாது, கால் இருக்கின்றதா எல்லா விதமான பிரயாணங்களும் செய்ய முடியாது, திருடுவதற்காக ஒருவர் நடந்து செல்கின்றாரா, இந்த கால் கியாமத்துடைய நாளில் இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கின்றது. அந்நிய ஆடவர்களை கண்ட கண் இருக்கின்றதே, கியாமத்துடைய நாளில் யா அல்லாஹ், என்னுடைய இந்த கண்கள் இரண்டினாலும் இந்த பெண் அந்நிய ஆடவர்களை பார்த்தால், இப்படியான உறவு இவளுக்கு சொல்லப்படாத அஜினபான ஆண்களை இவள் பார்த்தாள் என்று எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல இருக்கின்றது எங்களுடைய கண்கள், பேசிய வாய், இதற்கும் அல்லாஹு தஆலா அப்படியாக தன்மைகளை கொடுத்து விடுவான். கேட்கின்ற கேள்வி அது ஹராமானதாக இருந்தால் இந்த காதுக்கு பேசுகின்ற தன்மையை கொடுத்து, நாங்க கேட்கிற இன்றைக்கு வீடுகள் இன்றைக்கு தியேட்டர்களாக மாறி இருக்கின்றது. தியேட்டர்கள் முன்பெல்லாம் வீடுகளுக்கு என்ன செய்வார்கள், பள்ளியில் உள்ள முஅல்லிம்களிடம் வந்து, முஅல்லிம், எங்கட வீட்டுல இருந்த குர்ஆன், எங்கட வீட்டுல இருந்த யாசின் கிதாபு, எங்கள் வீட்டில் இருந்த மன்சில் கிதாபு, இவைகள் அப்படியே பழையதாக மாறி அது பிஞ்சி போய்விட்டது, அதை பாவிக்க முடியாதுள்ளது. நான், எங்கட உம்மா, எங்கட உம்மம்மா, எங்கட அப்பா, இவங்க பாவிச்சு வந்தது, இப்ப அது அப்படியே பிடிக்கும் போது பிஞ்சி போகுது. முஅல்லிம், எங்களுக்கு குர்ஆன் ஏதாவது இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கள், காசு தருகின்றோம். யாசின் கிதாபு இல்லை, கொண்டு வந்து கொடுங்கள், நாங்கள் அதற்கு காசை அறவிடு உங்களுக்கு தருகின்றோம். ஆர்வத்துடன் இருந்த பெண்கள் இருந்தார்கள். இன்று டயலாக் கேபிள் டிவி வீடுகளிலே பொருத்தப்படுகின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தனது மனைவியர்களில் ஒருவரையும் அழைத்து கொண்டு பாதையில் நடந்து செல்கின்ற நேரத்தில் ஒரு சப்தம் கேட்கின்றது. என்ன சப்தம்? குர்ஆனை ஓதுகின்ற சப்தம். யாருடைய வீடது? அபூ மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. அஷ்அரியுங்கள் விசேடமாக குரல் வன்மை கொடுக்கப்பட்டவர்கள். அழகான தொனியில் அந்த அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மனைவியை நிறுத்தி வைத்துக் கொண்டு
சற்று பொறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூசாவுடைய குரல் வன்மையை அப்படியே அவர் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சற்று நேரம் கேட்டுவிட்டு அப்படியே புறப்பட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் சுபகு தொழுகைக்கு பின்னால் அபூ மூசாவை காண்கின்ற ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அபூ மூசாவே, லவ், அதாவது ஊதீத மிஸ்மாரன் மின் மசாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் வன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் வளம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். சுவர்க்கத்தில் கூட சுவர்க்கவாதிகளுக்கு தாவூது நபியுடைய குரல் வன்மை கொடுக்கப்படும் என்பதாக சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அல் பாரிஹா, பாரிஹாண்டா சென்ற இரவு, சென்ற இரவு நீங்கள் என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் யா ரசூலல்லாஹ் லஹப்பர்துஹு தஹ்பீரா, நான் இன்னும் அழகுபடுத்தி ஓதியிருப்பேன். யா ரசூலல்லாஹ், இன்னும் அழகாக ஓதியிருப்பேன். கேட்பது ஒரு நபி, இறுதி தூதர், ரசூல்மார்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், இறுதியாக வந்தவர் என்னுடைய குரல் வன்மையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாரே என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக ஓதியிருப்பேன் யா ரசூலல்லாஹ். இந்த காட்சிகள் எல்லாம் எங்கட ஊர்களில் எங்கள் வீடுகளிலே இன்று எத்தனை தினங்களாகின்றன? சூரா சஜதாவும் சூரா அல் முல்கும் ஓதி எத்தனை நாளாகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா சஜதாவையும் சூரா அல் முல்க் தபாரகல்லதியையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது. இது எத்தனை வீடுகளிலே ஹயாத்தாகின்றது? அதாவது சிறுநீர் கழித்துவிட்டு கூட கழிக்க தெரியாத சிறார்கள் இன்று பள்ளிக்கூடங்களுக்கு வருகின்றார்கள். உதாரணத்திற்கு இவர்கள் வீடுகளிலே அவர்கள் திக்கி திக்கி ஓதுகின்ற சத்தங்களை கூட இன்று கேட்க முடியாத வீடுகள் இருக்கின்றது. இந்த கேபிள் டிவியை பொருத்துகின்றார்கள், 24 hours, 24 மணித்தியாலங்களும் எத்தனையோ சேனல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. சொச்ச காசுக்காக இவர்கள் இதனை வாங்கி பொருத்துகின்றார்கள். வீடுகளிலே இருக்கின்ற பெண்கள், அங்கிருக்கின்ற யுவதி பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும், அனைவருக்கும் இதனுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. இந்திய நாட்டிலே இருக்கின்ற இந்து கலாச்சாரங்கள், யூரப் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற கிறிஸ்தவ கலாச்சாரங்கள், இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய யூத கலாச்சாரங்கள், மேற்கத்தைய எல்லா கலாச்சாரங்களும் ஒரே கேபிள் டிவியினூடாக எங்கள் வீடுகளிலே இறங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல இருக்கின்றோம்? பெண்கள் இதனை கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள், ஒவ்வொரு சீரியலுடைய தொடர் 111 இன்றைக்கு உனக்கு 112வது வருவதற்கு முன்பு மரணமும் வர முடியும் அல்லவா? 112வது எபிசோட் நாளைக்கு இருக்குது. உன்னுடைய மரணத்தை அல்லாஹ் அதற்கு முன்பும் ஏற்படுத்தி இருக்கலாம். எனவே நாம் செய்கின்ற தவறுகளை உணர்கின்ற ஒரு காலம்தான் இது. மௌத்துக்கு முன்னால் நாம் செய்கின்ற தவறுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகள் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இறைவன் தந்த ஒரு சந்தர்ப்பமாக இதனை கருத வேண்டும். ஹிஜாபுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்! இன்று சில குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு வருபவர்களும் இருக்கின்றார்கள், அரசாங்க பாடசாலைகளுக்கு செல்பவர்களும் இருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மார்க்கப்பற்று இவர்கள் அணிகின்ற ஆடையிலேயே எங்களுக்கு விளங்குகின்றது. அது என்ன? பாடசாலை செல்கின்ற பிள்ளை, அதாவது பாடசாலையில் படிக்க கூடாது என்று நான் உங்களை சொல்ல வரவில்லை. இந்த குழந்தைகளுடைய யூனிஃபார்மை பாருங்க, தலை எண்ணெய் போட்டு சீவி வாரி விடுகின்றாள் இந்த தாய். முகத்தில் குழந்தை கருப்பாக இருந்தாலும் தான் பெற்ற குழந்தை அது காகமாக இருக்கட்டும், அது எப்படியாக இருக்கட்டும், பவுடரை போட்டு அப்பி ஏண்ட குழந்தையும் வெள்ளையாக விளங்கோணும் என்று பவுடரெல்லாம் பூசி
மேலுக்கு மனமெல்லாம் பூசி ஆடை எனது மகனே, எனது அருமை மகளே, நீ இப்படி செல்லக்கூடாது. அதனை சாதாரண சுருங்கி இருந்த யூனிஃபார்மை எடுத்து அப்படியே அயன் பண்ணி இஸ்திரி பண்ணி அந்த குழந்தையை உடுப்பாட்டி சப்பாத்தை கூட நீ போட்டு விடாதே, நான் அதனை போட்டு கட்டி விடுகின்றேன் மகனே என்று மிக அன்புடன் மிக ஆரவாரத்துடன் அந்த பையினுள்ளே உள்ள பொருட்களை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். என்னென்ன போட்டிக்குது, ஹோம்வொர்க் செஞ்சிக்கிறானா, நேத்திய சாப்பாடு என்ன, அந்த பாக்ஸை எடுத்து கழுவி புதிய சாப்பாட்டை போட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தண்ணீர் போட்டலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் பலதான தண்ணீரை கூட வீசிவிட்டு இக்குழந்தைக்கு புதிய தண்ணீரை நிரப்பி நீ சென்று விட்டு வா மகனே என்று மிகவும் ஆர்வத்துடன் மிகவும் தேவையுடன் இந்த தாய் அவளை அதாவது பாடசாலைக்கு அனுப்பி வைக்கின்றாள். அழகாக படித்துவிட்டு வருகின்றார் மகன். இப்போது ஆஃப்டர்நூன், பகல் நேரம் ஆகிவிட்டது, 2 மணி 2:30. இவ நல்லா சாப்பிட்டுட்டு லொஹர் தொழுததும் பாங்கு சொன்ன டைமுக்கல்ல, யாரு இவக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை, இவக்கு சீரியல் பார்க்கணும். முந்தி என்றா எல்லாரும் கையில தான் எல்லாம் சலவை செய்வார்கள் துணிமணிகளை எல்லாம், இப்ப அப்படி இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வைத்து ஒரு வாஷிங் மெஷின்ல அமுக்கி ஒரு பட்டன் அமித்தினத்தோட அப்படி கழுவிப்பட்டு வருது. அது அங்கல வருது அப்படியே, அதை புளியும் தேவையில்லை, புளிஞ்சே வருகின்றது, கொண்டு போய் காய போட்டு எடுக்கிறான் அவ்வளோதான். இப்படி எல்லாம் இருந்தும் இவக்கு என்ன செய்ய முடியாது, லுகருடைய பாங்கு சொன்னால் நேரத்திற்கு தொழுவதற்கு இவருக்கு நேரம் இல்லை, பொடுபோக்காக இருக்கின்றார். அட்லீஸ்ட் அதை தெரு தொழுதாலே பெரிய பாக்கியம், தொழாம இருப்பதை விட நீ 2 மணிக்கு சரி தொழுதாயா, அதை நாங்க கபூல் செஞ்சு கொள்றோம். இப்ப இவ படுக்கிறான், மகன் 2:30 பள்ளிக்கூடம் இருக்குது, அவசரமா பெய்துட்டு வாங்க. சரி உம்மா, இவன் என்ன செய்யறான், வலது காலில் சோப்பு கலர் ஸ்லீப்பர், இடது காலில் பச்சை கலர் ஸ்லீப்பர், நானட ஒன்று தம்பியிட ஒன்று, வலது காலில் போட்டது 8 சைஸ், இடது காலில் போட்டது 9 சைஸ், ஒரு கலிஷான் ஒன்று எடுத்து அப்படியே புர்ரன்னு போட்டுக்கொள்கிறான், ஷேட் ஒன்றை போடுறான், பொத்தம் ஒன்று ஒசக்க ஒன்று பனிய, ஒரு கண்ணில் மாற்றி போடுறான். எல்லா அலங்கோலத்தோட அவனை முகத்தை பார்த்தா சாப்பிட்டுட்டு திண்ட அடையாளங்கள் கூட இருக்கும். இப்படி தான் பள்ளி கொடுத்துக்குவார். அல்லாஹ்வுடைய கலாமை படித்து கொடுப்பதற்குரிய இடம் இந்த பள்ளிக்கூடங்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள். இங்கு வரும்போது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் சில குழந்தைகள் அனுப்பப்படுகின்றார்கள். ஆனால் பாடசாலைக்கு அழகாக அந்த குழந்தைகள் தயார் செய்து அனுப்பப்படுகின்றார்கள். பங்களாதேஷில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை அப்படியே பதிவு செஞ்சுக்கிறாங்க. என்னண்டா, வயதுக்கு வந்த ஒரு தாய் தனது கணவனோடு டாக்டர்கிட்ட போகிறான். கண்ணில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறினால் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் அந்த வயோதிப பெண் மருத்துவரிடம் செல்கின்றார். சென்றதும் அங்கு அவள் அமர வைக்கப்பட்டவுடன் முன்னால் இருப்பதை பார்த்தால் ஒரு அந்நிய ஆடவரான ஒரு ஆண் டாக்டர், ஒரு வைத்தியர் இருக்கின்றார். ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டால் அந்த வயோதிப பெண். கணவன் அங்கே வந்து, ஏன் நீ இவ்வாறு ஏங்கி தேம்பி தேம்பி அழுகின்றாய் என்று கேட்க, இல்லை, உங்களை தவிர இதுவரைக்கும் என்னுடைய முகத்தை நான் யாருக்கும் காட்டியதில்லை, இன்று என்னுடைய இந்த நோய்க்காக இந்த சத்திர சிகிச்சைக்காக இந்த அந்நிய ஆடவருக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றதே என்று நினைத்துத்தான் நான் ஏங்கி ஏங்கி அழுகின்றேன் என்று சொல்கின்றால், அவ்வளவுக்கும் அவள் யார், ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுடைய கவலை.
இன்று எங்கள் சமூகத்தில், எங்கள் மஹல்லாக்களில் இந்த தன்மையுடன் இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள். பின்பு சத்திர சிகிச்சை நடைபெறுகின்றது. இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. இது இந்த நூற்றாண்டில், 21வது நூற்றாண்டில் நடந்த சில விடயங்களை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். பின்பு சத்திர சிகிச்சைக்கு பின்னால் கணவனை பார்த்து இந்த மனைவி ஒரு வார்த்தை சொன்னா, இந்த வார்த்தை எங்களை யாருக்கும் மறந்து விடக்கூடாது. சொன்னா, நான் இந்த ஆபரேஷன், இந்த சத்திர சிகிச்சைக்கு உடன்பட்டதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் உள்ளன. அதில் முதலாவது காரணம், என் குழந்தைகளை சரியான முறையில் மார்க்கப்பற்றுடன் வளர்க்க வேண்டும். மார்க்கப்பற்றோடு இந்த குழந்தைகளை நான் வளர்ப்பதற்கு எனக்கு பார்வை இருக்க வேண்டுமே. அதற்காகவும் கணவனுடைய ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற இரண்டு காரணத்துக்காகத்தான் இந்த சத்திர சிகிச்சையை செய்வதற்கு நான் ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னார். இன்று நாங்கள் பொம்பளை டாக்டர் ஆயிருந்தா என்ன, ஆம்பளை டாக்டர் ஆயிருந்தா என்ன, தலைவலி வந்தாலும் சரி, முதுகு வலி வந்தாலும் சரி, இடுப்பு வலி வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் தூக்கி கொண்டு போய் ஆண்களிடமேயே காட்டி விடுகின்றோம். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த ஊரில் பெண் வைத்தியர்கள் இருந்தால் ஒரு ஆண் வைத்தியரிடம் செல்வது மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் ஹராமான ஒரு விடயம், தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். முதலில் பெண் வைத்தியர்கள் இருந்தால் அவர்களிடம்தான் இந்த பெண் சென்று தன்னுடைய இந்த நோய்க்குரிய இலாஜ் சிகிச்சையை அவள் பெற்றிருக்க வேண்டும். துருக்கி நாடு, நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு நாடுதான் இது. கிட்டத்தட்ட இந்த யூனிவர்சிட்டி, ஜாமியாக்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது யூனிவர்சிட்டியில் இஸ்தான்பூல் அப்படி சொன்னால் எங்களுக்கு அது இஸ்தான்பூல், இங்கிலீஷில் இஸ்தான்பூல், அரபிக்கில் இப்படி சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி, இதில் படிக்கிறாங்க 4 பெண்கள். அதாவது அந்த வகுப்பில் 4 பெண்களை பற்றிய ஒரு விடயம், மார்க்கப்பற்றுடன் படிக்கின்றார்கள், ஹிஜாபுடன் படிக்கின்றார்கள், அந்நிய ஆடவர்களுடைய பார்வையில் படாத விதத்தில் அந்த பல்கலைக்கழகங்கள் கூட இவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அழகான முறையில் இவர்களுடைய டிகிரி வரை அவர்களுடைய மேற்படிப்பு சென்று கொண்டிருக்கின்றது. திடீரென அந்த கலாசாலையில், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள், ஹிஜாப் அணிய முடியாது. இதனுடைய பின்னணியை பற்றி நான் அடுத்ததாக சொல்கின்றேன். ஹிஜாபுடன் இருப்பவர்களுக்கு அதான் மேற்படிப்பு படிக்க முடியாது, இவர்களுக்கு இறுதி எக்ஸாம் எழுத முடியாது, இறுதி சான்றிதழ் இவர்களுக்கு கிடைக்காது. திட்டவட்டமாக அந்த பல்கலைக்கழகம் முடிவெடுத்து விட்டது. பின்பு இந்த பெண்கள் 4 பேரும் சேர்ந்து இவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம் என்று மகளை ஓளவளுக்கு நாங்கள் தயார்படுத்துகின்றோம். அவள் 9A எடுத்து எடுக்கின்றாள், பின்பு ஏலவள் செய்கின்றாள். பயோவாக இருக்கட்டும், அது கலைப்பீடங்களாக இருக்கட்டும், கொமர்ஸாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், வைத்திய துறையாக இருக்கட்டும், அவள் நல்ல ஒரு புள்ளியை எடுத்து அவள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகின்றாளா, எங்களுக்கு 100க்கு 100 தெரியும், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரி, என்னுடைய உறவுக்கார பெண், இவள் பல்கலைக்கழகத்திற்கு சென்றால் 100க்கு 90 வீதமாக எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் என்ன நடக்கும், அவள் சென்று அந்நிய ஆடவர்களான ஆண்களிடம் படிக்கச் செல்கின்றாள், ஆண்களுடன் பேசி கதைக்கப் போகின்றாள், ஒன்றோடு ஒன்று இருந்து செல்ஃபி எடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி இன்று 1-2 அதாவது இந்த ஊரிலும் இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வீடு இல்லாவிட்டாலும் ஊருக்கு ஊர் எண்ணி பார்த்தால் பலரை எங்களுக்கு காணலாம். யூனிவர்சிட்டிக்கு செல்கின்றார்கள், மீண்டு வரும்போது ஒரு கணவனையும் தெரிவு செய்து கொண்டே வந்து விடுகின்றார்கள். நீங்க எப்படி திருமணம் முடிச்சது, உங்களுக்கு
யாரு இவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு உறவை உங்களுக்கு காட்டி விட்டாங்க? இல்லை, நாங்களே அதை சாய்ஸ் பண்ணி கொண்டு நாங்களே எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களோட ஃபியூச்சர் லைஃபை நாங்களே தெரிவு செய்து கொண்டோம். இப்படியான ஒரு கலாச்சாரம், இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில போட்டோஸுகள் வருகின்றது. இது என்ன? தங்கச்சிக்கிட்ட நானா கேட்கிறாரு. நானா நாகரீகம் தெரியாதவர், தங்கச்சியை படிக்க வைக்க வேண்டும், அவள் ஊர் போற்றும் ஒரு பெண்ணாக மாறணும், அவள் தேசிய மட்டத்தில் உள்ள ஒரு விவேகியான ஒரு பெண்ணாக திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பல இலட்சங்களை செலவு செய்து அவளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இது யாருக்கும் அல்ல, ஷோர் எக்ஸாம்பிள். பின்பு இவக்கு ஒரு ஸ்மார்ட் போனே வாங்கி கொடுத்திருக்கிறது. யாரு இவ சொல்றான்? இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், அதுல கல்குலேட்டர் எல்லாம் இருக்குது, நாங்க படிக்கிறது மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கணக்குல இப்படி எல்லாம் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குது, லேப்டாப் கொண்டு போகணும். சரி, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. மடிக்கணினி அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு நாள் நானா கொண்டும் தெரியாது, ஏதோ இந்த சும்மா ஃபோனை அமைக்கி பார்ப்போம் என்று சும்மா அமைக்கி அமைக்கி பார்த்தா, தங்கச்சியோட எத்தனையோ வயது வந்த ஆண்கள், இதெல்லாம் யாரு? பொடிய மாறல முன்னோட இருக்கிறாள், இவங்களை யாரு? இல்லை, இது எங்கட பிரியாவிடை நாளையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி. இவங்க அவங்களுக்கு தீத்துறதும், அவங்க இவங்களுக்கு தீத்துறதும், கேக்கு வெட்டி தீத்துறது ஃபயாவெல்லாம் ஃபயாவெல். இது இஸ்லாம் காட்டிய முறையா? பிரியாவிடை என்று ஒன்று இஸ்லாத்தில் உள்ளது. ஆனால் அந்நிய ஆடவர்களுடன் இருக்கின்ற இந்த முறைக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அப்படியான அனாச்சாரமான எத்தனையோ புகைப்படங்கள் அந்த போன்ல இருந்ததை பார்த்துட்டு, ஏண்ட தங்கச்சிய இப்படி நாசமாக்கின, எனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அந்த நானவே அவரை சபித்துக் கொள்கிறார். இப்படியெல்லாம் இவள் போய்விடுவாள் என்று நினைத்திருந்தால் நான் இவளை பல்கலைக்கழகத்துக்கே அனுப்பி இருக்க மாட்டேன் என்று கவலைப்படுகின்றார். இது ஒரு மூடல். இன்னொரு ஆள் பள்ளிக்கு வந்து அணுதினமும் தொழுகின்றார். பள்ளியிலே இருக்கின்ற இமாம் ஓதுகின்ற ஓதலை கேட்டு அதிலே மதிமயங்கி விடுகின்றார். எவ்வளவு அழகாக ஓதுகின்றார், எவ்வளவு அழகான தொனி, இறைவனுடைய வசனங்கள், அதை கேட்கும் போது இவருடைய இதயங்கள் உருகுகின்றது. இதை பார்த்துவிட்டு என்னுடைய சகோதரியை, எனது சகோதரனை, எனது மகனை, எனது மகளை நான் கொண்டு போய் மதரசாவில் கொண்டு போய் சேர்த்து குர்ஆனை மனனம் செய்து வைக்க வேண்டும், ஒரு ஹாஃபிலாக மாற்ற வேண்டும், ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டும், குர்ஆனை மனனம் செய்த பெண்ணாக அவளுக்கு பின்னால் என்னுடைய மனைவி இருந்து தொழட்டும், என்னுடைய மகனுக்கு பின்னால் நான் இருந்து தொழ வேண்டும், அந்த ஹசரத்துக்கு பின்னால இருந்து தொழுத நான் ஏன் பெற்றெடுத்த எனது மகனுக்கு பின்னால் இருந்து தொழக்கூடாது, என்னுடைய மனைவி என்னுடைய மகளுக்கு பின்னால் இருந்து ஏன் தொழக்கூடாது என்றெல்லாம் நினைத்து அந்த குழந்தையை ஹாஃபிலாக மாற்றுகின்றார், ஆலிமாக மாற்றுகின்றார். ஹாஃபிலாவாக மாற்றி ஆலிமாவாக மாற்றி வீட்டிலே தந்தை தஹஜ்ஜுத் இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கின்றார். பாங்கு சொல்லியும் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கின்றார். வாப்பா பள்ளிக்கு போங்க, பள்ளிக்கு போங்க பாங்கு சொன்னா. நீங்க என்ன ஓதிச்சீங்க தானே? குர்ஆன மனனம் செய்திருக்கின்றேன், எனது இதயத்திலே குர்ஆன் இருக்கின்றது, சட்டதிட்டங்களை படித்து வைத்திருக்கின்றேன், இஸ்லாம் சொல்கின்றது. பாங்கு சப்தம் கேட்டும் யார் பள்ளிக்கு செல்லவில்லையோ அவர்களுடைய வீட்டை அப்படி அவர்களையும் வைத்து எரித்து விட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. பாங்கு சொல்கின்றது, பள்ளிக்கு செல்லுங்கள். இந்த பாட்டுல வாரத்தை மாட்டும் கேட்டுட்டு சூனா ஈக்கிறது. அது என்ன பாட்டு? பள்ளி சொல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. இந்த பாட்டை கேட்டுட்டு எத்தனை பேர் பள்ளிக்கு வந்தாங்க? அதே போது பெரிய மியூசிக்கோட இஎம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போயிட்டாரு. அவர் ஏதோ ஒரு முறையில் அதை படித்தாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மியூசிக் சுத்த ஹராம்.
அது அவர் தெரியாமல் செஞ்சிருந்தா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அவருடைய கபர் அல்லாஹ் பிரகாசமாக்கட்டும். இப்படி எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் தவறாக செய்து கொண்டிருக்கின்றோம். மௌத்தா போற நேரத்தில் ஒரு குழந்தை இருக்கின்றது, அவ்வளதுன் சாலிஹுன் யதுஉல, அவ்வளதுன் சாலிஹுன் யதுஉல, இவர் விட்டுவிட்டு செல்கின்ற சொத்துக்களில் மூன்று விடயங்களில் ஒன்று தன்னுடைய பிள்ளை, அவருக்காக வேண்டி துஆ கேட்கின்ற பிள்ளை, அந்த கபரை பிரகாசமாக்கின்ற பிள்ளை. இது மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் பயோவும் படிக்கிறதுனால வராது, அதையும் படிச்சு இவரு புள்ள வாப்பக்காக வேண்டி யாசினோது, உம்மக்காக வேண்டி யாசினோது, மௌத்தா போன உம்மா. அப்ப நூறு நாளா நூறு மௌத்தானதுக்கு பின்னால எல்லாம் மௌத்தாக தானே வந்திருக்கிறோம். வாப்ப மௌத்தானாரு, உம்ம மௌத்தானாங்க, நாங்க என்ன செய்ய, நாங்கள் ஒரு நாளே மௌத்தா போவோம். அதுக்காக வேண்டி எங்களுக்கு குர்ஆனெல்லாம் மோதிக்கொண்டிருக்கேலுமா, யாசினெல்லாம் மோதிக்கொண்டிருக்கேலுமா, துஆவெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேலுமா? ஆனா இவர் பெரிய பட்ட படிப்பெல்லாம் படிச்சுப்பார். தீனோடு துனியா கொடுக்கப்பட வேண்டும், அப்போதுதான் எது ஹராம் எது ஹலால், எது தேவை எது தேவையற்றது என்ற விளக்கங்கள் விளங்கும். தாய்லாந்துக்கு ஒரு ஜமாத்து போகின்றார்கள், அல்லாட பாதையில் ஒரு லேடிஸ் ஜமாத் அங்க போனா, அதான் ஜப்பான்ல, தாய்லாந்து அல்ல ஜப்பான்ல ஒரு ஜமாத் போறாங்க, வேலை செய்யறாங்க. லேடிஸ் கொஞ்சம் பேருக்கு ஒரு வீட்டில் பயான் நடக்குது, அங்கே ஒருவர் போகிறாங்க ஜமாத்தில் இருந்து, அங்கே போகிறாங்க லேடிஸ் ஜமாத் அங்கே தான் நிற்கிது. அந்த வீட்டுக்கு போனால் வீட்டுடைய முன் வாயில், வாயிலில் அதாவது செருப்புகள் அடுக்கப்படுகின்ற ஒரு தட்டு, நாங்கள் இன்றைக்கு பிளாஸ்டிக்கில் வுட்டில் ஒவ்வொரு டிசைனில் நாங்கள் பார்க்குறோம், இது மாதிரி ஜப்பானில் அப்படி ஒரு வுட்டில் செய்யப்பட்ட ஒரு செருப்புகள் அடுக்கி வைக்கின்ற ஒரு தட்டு அப்படியே ஃபர்தா போன்று அப்படி மூடி வைக்கப்பட்டுள்ளது, திரையிடப்பட்டுள்ளது. சென்றவருக்கு ஒரே ஆச்சரியம், பயானையும் முதாக்கராவையும் முடித்துவிட்டு வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க, ஜப்பான் பாஷை இவருக்கு தெரியா, அவரோட பாஷை இவங்களுக்கு தெரியா, ஏதோ ஒரு மாதிரி கொழு பாஷையில் இது என்ன அப்படி இப்படி என்று கேட்டான். சொல்லிக்கிறாங்க, ஏண்ட மனைவி வேறு யாரும் அல்ல, அவள் பௌத்த மதத்தில் இருந்த ஒரு பெண், இஸ்லாத்திற்கு வந்து அவள் இப்போது முழு ஃபர்தாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். எந்த அளவுக்கென்றால் அவளுடைய முகத்தை, அவளுடைய உடம்பை, அவளுடைய அவயவங்களை அந்நிய ஆடவர்கள் பார்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவள் போடுகின்ற செருப்பை கூட யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த செருப்புக்கு அவள் திரைச்சீலை கேட்டின் போன்ற ஒன்றை அங்கு போட்டு வைத்திருக்கின்றாள். இன்றைக்கு நாங்க அப்படியே அள்ளி கட்டி கொண்டு குளிக்க போறென்றாலும் அறகுறை உடுப்பை தூக்கி கொண்டு அப்படியே ஆத்துக்கு போறோம். எங்கட ஊர்ல ஈகோ தெரியாது, சிலர் இப்படி செய்யறாங்க. எது அவுரத்து, எது மறைக்க வேண்டிய பகுதி, எது மறைக்க கூடாத பகுதி, எதுவுமே தெரியாது. அந்நிய ஆடவர்கள் வருகின்ற போகின்ற பாதையோரங்களில் அரை குறையாக நாங்கள் குளிக்கின்றோமா? இதுக்கு எந்த எந்த ஃபத்வா இருக்கின்றது? எந்த மார்க்கத்தில் தீர்ப்புள்ளது? எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத உலகம் என்று சொன்னா நாங்கள் ஒன்றோ சுவர்க்கத்துக்கு போகணும், இல்லாட்டி நரகத்துக்கு சரி போகணும். சுவர்க்கத்துக்கு போனா நிரந்தரமான சுகண்டியான இன்பங்கள் தேவைகள் அனைத்தும் அங்கே உள்ளன. நரகத்தில் வேதனைகளும் கம்ப்ளீட்டாக ஈக்குது. துனியால அப்படி இல்லை, துனியால இன்பங்களும் குறைவுதான், துன்பங்களும் குறைவுதான். நேற்றைய ஏழை இன்று பணக்காரன், இன்றைய பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன், இதுதான் இந்த துனியாவுடைய நியதி. அவனுடைய செல்வம் நிரந்தரம் அல்ல, அவனுடைய ஏழ்மை நிரந்தரம் அல்ல. வீட்டில் பாத்ரூம் இல்ல பரவாயில்ல, ரெண்டு பாலி தண்ணீரை வீட்டில் வச்சுக்கொண்டு குளியுங்க,
கஷ்டப்பட்டாவது ஆடைகளை வீட்டிலேயே துவைத்துக் கொள்ளுங்கள், கணவனுக்கு உதவியாக இருக்க சொல்லுங்கள். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் இந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற கூலியை பார்த்து இதைவிடவும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்கும், அதை இருந்திருக்கலாமே. நாங்கள் இன்றைக்கு ஒரு 10 உடுப்பை தான் ஆற்றுல வைத்து கழுவாம வீட்டில் கழுவினோம், ஒரு 20 உடுப்பு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அல்லாஹ் என்ற தரஜாவை இன்னும் உயர்த்தி இருப்பானே என்று நாம் ஒரு நாளைக்கு நினைப்போம். எனவே உலகத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் இது கஷ்டங்கள் அல்ல, இந்த சிரமங்கள் இது சிரமங்கள் அல்ல. குறுகிய காலத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற சின்ன சின்ன விடயங்கள் ஃபர்தா ஆக முக்கியம். எதை செய்தாலும் நாங்கள் மஹ்ரம் இல்லாமல் நடந்தால் என்று சொன்னால் இந்த ஊடுகளில் இருக்கின்ற பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி எடுப்பான். நான் சும்மா கேட்கிறது சோறுக்குது, சோத்துல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நஞ்சு போட்டிங்க சோத்துல, சொல்கிறார் இது நல்ல ஃப்ரைட் ரைஸ், இது நல்ல கபுசா, இது நல்ல நாசிகுரா, நல்ல சாப்பாடு அரேபியன் ஸ்டைல்லாம் ஆக்கி, ஆனால் நஞ்சு இஸ்ப்ரே பண்ணி, இஸ்ப்ரே பண்ணிக்கு மேலால் நஞ்சு. என்ன நஞ்சப்பா, நாசிகுராவை யார் சரி தின்னாமல் விடுவாங்களா? சப்மரின் உள்ளுக்கு பின்ன பெரிய நஞ்சி ஸ்ப்ரே பண்ணி சுற்றி வச்சு சப்மரின் பன், எவ்வளவு பெரிய முட்டாள்கள் நாங்கள், எவ்வளவு பெரிய மடையர்கள். இது போன்றுதான் இன்று நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் ஊட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்நியாடவர்களால் ஹராம் நடக்குது, கேபிளுக்குள்ளால் ஹராம் வந்துடுறங்குது, ஸ்மார்ட் ஃபோன் இதால் ஹராம் வந்து சேருது, எத்தனையோ விடயங்கள் எத்தனையோ ஹராம்களை செய்து கொண்டும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் பற்றோடிக்கிறோம். சில பெண்கள் உதாரணமா, இதை எல்லா பெண்களையும் குறிப்பாக குறித்து சொல்வதல்ல, எங்களோட ஊர் பக்கம் சொல்லுவாங்க யூபி ஊரு பலாய், இவங்க சேர்ந்தாங்கன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கே பேசுறது என்ன, இன்றைக்கு நீங்கள் 5 நேரம் தொழுதீர்களா, முன்பின் சுண்ணாக்கள் எல்லாத்தையும் பேணி தொழுதீர்களா, இதையா பேசுவாங்க. அந்த அவன்ட மகள் இவனோட பாஞ்சி பைத்தாமே, இவனுக்கு இப்படி நடந்தாமே, இவங்களுக்கு அப்படி நடந்தாமே, ஒத்துருன்னு சொல்லவானும் என்றுட்டு இவ இவட்ட சொல்கிறது. அவ பெரிய பிபிசி மாதிரி ஆள் உண்டு, அவ பைத்து ஒத்துருன்னு சொல்லவானும் அவ ஒத்துறை சொல்லுவான், சொல்லி முழு கல்லரிச்சான், கல்லரிச்சதா கல்லரிச்சல் நம்பர் ஒன் சரியா, இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு பெரிய யூபி ஊரு பலாய். அவ என்ன குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படியான மனிதர்கள் என்றால், அதாவது இந்த ரீபத்து கதைப்பவர்கள் எவ்வளவு பெரிய கொடூரமானவர்கள் என்பதை பற்றி குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் வரு, லா யத்குலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்லி திருப்பவர்கள், புறம் பேசி திருப்பவர்கள். அதாவது இது எங்களுக்கு சாதாரண விடயமாக இருக்கும், உதாரணமாக ஒன்றை பேசும்போது சைத்தான் என்ன செய்கிறான்டா, வாயில் தேனை கொண்டு வந்து வைக்கிறான், தேன் வச்சா எப்படி இருக்கும், சுமார் ருசித்து சாப்பிடுவோமே, இந்த மாதிரி இவங்க ஒன்றை தான் தொடங்குவாங்க. ஓ இல்லை, இவங்கட மகள் மட்டுமல்ல அவங்கட மகள் அவம் அப்படித்தான், இவங்க இதுவும் இப்படித்தான். நாங்கள் நினைக்கணும் நாங்கள் அடிக்கிற இந்த டென்னிஸ் பால் திரும்பி எங்களுக்கே வரும். உங்கள் மகளை பற்றியும் உங்களை பற்றியும் முழு ஊரும் பேசிக்கொண்டிருக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியாமல் இருக்கலாம். இப்படி புறம் பேசுகின்ற பழக்கங்கள் பாவ காரியங்களிலிருந்து நாம் முழுமையாக எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய சட்ட திட்டங்கள் தான் இவைகளை என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் அதாவது முடிப்பதற்கு நெருங்குகின்றேன், ஒரு சில இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை, அதாவது உலகம் இன்று எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் உங்களை சுட்டி காட்டுகிறோம். யாரெல்லாம்
தீனுல் இஸ்லாம் என்னுடைய பூர்த்தியான மார்க்கம், இதன் முறையில் தான் நான் வாழ வேண்டும் என்று ஒரே பிடியாக இருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு வதஆலா முழு விதமான விடயங்களையும் வசப்படுத்தி இலேசாக்கி கொடுக்கின்றான். கணவனின் மூலமாக இந்த மனைவிக்கு மஹ்ரம் பேணுகின்ற சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. அந்த ஊரில் கூட இந்த பெண் ஒரு பக்குவமான பெண், அந்த பெண்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் மக்களுக்கு உண்டாகின்றது. இவர்களிடம் வருகின்ற மாற்றத்தினூடாக அந்த முழு ஊரும் அதனை புரிந்து அவர்களுடன் செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். கெட்ட விடயங்களை பற்றி புறம் பேசுவக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நாங்கள் புறம் பேசிவிடக்கூடாது, இந்த பெண்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று நாங்கள் ஒரு முன்மாதிரியான பெண்களாக உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போல ஆடையுடைய விடயத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஆடை சம்பந்தமாக உலமாக்கள் எழுதியும் வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார்கள். நான் சில பெண்களை கண்டுள்ளேன், இதுக்கு முந்தியும் இப்படியானவங்களை கண்டில்லை, இதுக்கு பிறகும் இப்படியானவங்களை காண போறதில்லை என்ற மாதிரி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த பெண்கள்? இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்றால், இந்த தன்மை எங்களோட சமுதாயத்தில் இருந்தா அந்த பெண்கள் திருந்தி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். சொன்னார்கள் சில பெண்கள், இவர்கள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டான். சில சஹாபாக்களுக்கு ரசூல்லா சொன்னாங்க, இவங்க சுவர்க்கவாதிகள். நன்மாராயன் சொன்னதை மாதிரி சில பெண்களுக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவங்க சுவர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, இவங்களுக்கு சுவர்க்கத்திட வாடை கூட கிடைக்காது. சுவர்க்கத்தின் வாடை கூட இப்பெண்களுக்கு கிடைக்காது. காசியாத், ஆடைகள் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் உடுப்பு உடுப்பாங்க. ஆனால் காசியாத் ஆரியாத் நிர்வாணமானவர்களாக இருப்பார். ஆடை அணிந்தும் அணியாதவர்களைப் போல உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும்? சில நிபந்தனைகள் உள்ளன. ஆடை முதலில் கனமான ஆடைகளாக இருக்க வேண்டும். கனமான ஆடை, இது பெண்களுக்கு மாத்திரமல்ல சகோதரர்களே, இது அனைவருக்கும் உரிய சட்டதிட்டம், இது அனைவருக்கும் உரிய விடயம். கனமான ஆடை அணியப்பட வேண்டும். எல்லாம் தெரிகிற மாதிரி உடுக்கப்படாது. உள்ளுக்கு அணிஞ்சிக்கிறது லைட் நீளமா டார்க் நீளமான்றெல்லாம் தெரியுது. இது என்ன ஆடை? ஆரியாத், அணிந்தும் அணியாமலும் இப்படியான ஆடைகளை அணியக்கூடாது. ரெண்டாவது நிபந்தனை சொன்னார்கள் உலமாக்களால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், ஒட்டிய ஆடைகள் அணியக்கூடாது. ஒட்டின உடுப்பு லெகிங், பெகிங், ஜெகிங், ஒரு ஒரு ஜாதி வந்திருக்கின்றது. பெண்கள் நினைக்கின்றார்கள் இது அவங்களுக்கு ஹலால் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள் திடீரென்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பின்புறத்தால் யாரோ ஒரு திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே நுழைவதைப் போன்று ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வந்து நுழைந்து விட்டாள். சஹாபாக்களின் கண்களில் படுகின்றது, வயது முதிர்ந்த ஒரு கிழவியை போன்ற ஒரு உருவத்தில் உங்கள் வீட்டினுள்ளே யாரோ நுழைவதை போன்று இருந்தது. சற்று பாருங்கள் யார் ரசூலல்லாஹ். சென்று பார்த்தா சையீதத்து நிசாஇ அஹலில் ஜன்னா, சுவர்க்க பெண்களுக்கெல்லாம் தலைவியாகிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், வாப்பா நான் தான் அது வந்தது, நான் என்னுடைய நடையை மாற்றி ஒரு கிழவி பெண்ணை போன்று கூனி குறிந்தவளாக நான் வந்தேன். என்னுடைய நடை ஒரு அந்நிய ஆடவருடைய ஈமானை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக. இன்று சும்மா போற கிழவிகள் கூட யுவதி பெண்களை மாதிரி மேக்கப் பண்ணி கொண்டு போறாங்க. இது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். உடுத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இவள் உம்மம்மாவா
அல்லது இவள் பேத்தி யாரு, உம்மம்மா யாரு கண்டுபிடிக்கலா? ஈக்கிற அவ்வளவு பெயிண்டே மடிச்சிக்குது முகத்தில், எல்லா ஜாதி கலரையும் போட்டு பெயிண்ட அடிச்சு. உதாரணமா எங்கட ஏரியால இங்க எப்படியோ தெரியா, ஒரு பில்டிங் டேமேஜ் ஆனா, வெடிப்பு விழுந்தா, அதாவது ஓட்ட விழுந்தா பொட்டி போட்டு நிறைப்பாங்க, சுண்ணாம்பை போட்டு நிறைச்சி வெட்டுறது. இன்றைக்கு பொட்டி போடுறது சுவர்களுக்கு மாத்திரமல்ல, கிழவிகள முகங்களுக்கும் இன்றைக்கு பொட்டி போடுறாங்க, போட்டு வெட்டி ஷேப் பண்ணி சும்மா அப்படி எடுக்கிறாங்க. இதெல்லாம் யார் காட்டித்தந்த மார்க்கம்? இல்லை கல்யாண உடனே அப்படித்தான் ரத்த சோப்பா என்னமோ ஒன்றை பூசிக்கொள்ளுவாங்க. இதில் எத்தனையோ விதமான கெமிக்கல்ஸ்களி, இன்றைக்கு சில கிரீம்களை பாவிச்சு அல்லாஹ் கொடுத்த அழகான முகம் இன்றைக்கு சுடுபட்டு பெய்த்து, கண்ணம் கருப்பாக பெய்த்து, சுருங்கி பெய்த்து, எத்தனையோ ஆபத்துகள் எல்லாம் இந்த முகங்களுக்கு ஏற்பட்டுள்ளன. ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் யோசிக்கும். ஆடைகள் அகலமாக இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், ஆடைகள் கனமாக இருக்க வேண்டும், அகலமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆடைகள் அணியும் போது, அதாவது அவர்களுடைய உடல் அமைப்பை காட்டாத விதத்தில் அமைய வேண்டும். அதாவது இவள் கொழுத்தவளா மெலிந்தவளா என்ற வித்தியாசம் காட்டப்படாத முறையில் முழு ஆடை அணிய வேண்டும் என்ற முறையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நான்காவதாக சொன்னார்கள், லிபாசு சுஹுரா. சுஹுராண்டா என்ன? உதாரணமா பெண்கள், உதாரணமா ஆண்களோ பெண்களோ ரெண்டு பேருக்கும் இது ஒத்து போகிற விஷயங்கள் தான். அதாவது எல்லாரும் வெள்ளிக்கிழமை என்று வைத்துக்கொள்வோம், ஜும்ஆ தினத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வெண்ணிறமான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வாங்க. எல்லாரும் பார்த்தா சும்மா ஒயிட்ல இருக்கிறாங்க. ஒத்தர் வந்திருக்கிறாரு ஃபுல் பிளாக்ல வந்திருக்கார், தனி கருப்பு. அவர் எந்தியான யாரு சரி செத்தனாலோ தெரியாது, துக்க அனுஷ்டிப்பு மாதிரி ஜும்ஆவுடைய தினத்துக்கு வந்திருக்கின்றார். இதுவும் லிபாசு சுஹுரா தான். லிபாசு சுஹுரா அதாவது பிரபலியம், வித்தியாசமாக காணப்படுவதற்காக, அனைவரும் ஒரே மாதிரி அணிய அவர் மாத்திரம் வேறு விதமாக அணியக்கூடிய ஆடைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஆண்களுக்கு பெண்கள் ஒப்பாகுவது, இது வாலிபா ஆண்கள் விசேஷமாக கேட்டுக்கோங்க, பெண்களுக்கு ஆண்கள் ஒப்பாகுவது. இன்றைக்கு ஆண் ஆம்பளைகளை பார்த்தா கலிஷான் போடுறாங்க, எப்படி என்றா ஜீன்ஸ். ஜீன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஜீன்ஸு கரண்ட காலுக்கு கீழே போகுது. தம்பி இங்கே வாங்க, இது என்ன ஜாதி ஜீன்ஸ் அணிந்திருக்கின்றீர்கள்? இது அப்படியே நிலத்தை தூக்குற மாதிரி எய்க்குது, நிலமெல்லாம் தூத்துப்படுகிறது. இல்லை ஹதரத், நீங்கள்லாம் அந்த ஃபேஷன் தெரியாத ஆட்கள், நாகரிகம் தெரியாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நாகரிகம் தான் நாகரிகம். அவரும் ஒரு ஜாய் லெகின் தான் போட்டிருக்கிறார். அவரோட தொட எந்த தடிப்பு மண்டலம் எங்களை பார்த்துக்கொள்ளும், டெனிம் போடுறாரு, ஒட்டின டெனிம். இப்படியான ஆடைகள் பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் இப்படியான டெனிம் கலிசன்களை, இப்படியான ஆடைகளை அணிவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. இது இன்று நேற்று சொல்லப்பட்ட விடயம் அல்ல, இது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 14வது நூற்றாண்டு வரையுள்ள எல்லா முஸ்லிம்களும் இந்த முறையில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இது இந்த கொஞ்சம் காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டு அந்நிய கலாச்சாரத்தை மதித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இஸ்லாம் சொன்ன ஒரே முறை இதுதான். நாங்கள் முன்னால் சொல்லி காட்டிய இந்த விதம் என்ன நடக்குது, சில இடங்களில் பார்த்தா கருப்பாய்கிற கொண்டைய வெள்ளை கலர் ஆக்கி கொள்கிறாங்க, வெள்ளை கலர். ஒத்தண்ட கொண்டையை பார்த்தா டார்க் நீல கலர், சோப்பு கலர், கோல்டு கலர். இதெல்லாம் இஸ்லாம் காட்டிய முறையில் மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சாராருக்கு ஒப்பாகின்றார்களோ
அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அதை பார்த்தா என்னண்டா, கிறிஸ்தவனான ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்திருப்பான், யூதனான ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்திருப்பான், ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவரை மாதிரி கொண்ட வளர்ப்பார், அவரை மாதிரி ஜீன்ஸ் போடுவார். உதாரணத்துக்கு ஜேசி ரொனால்டோ, இவனுக்கு ஃபுட்பால பிடிக்கும் தெரியா, ஆனா அதன் மீது உள்ள மோகம், அதே மாதிரி ஜீன்ஸ் ஒன்று வாங்கி போடுறார். சப்பாத்து பார்த்தன்னா 5000 ரூபா 6000 ரூபா வருது ஒரு சப்பாத்து, அது மாதிரி சப்பாத்து ஃபுட்பால காலால் அடிக்கும் தெரியவர். ஆனால் அதுல உள்ள மஹப்பா, நேசம் அப்படி செய்ய வைக்கின்றது. இன்னல் முஹிப்ப லிமா யுஹிப்பு முத்தியா, ஒரு நேசம் ஒன்றில் வந்துவிட்டால் அந்த நேசத்துக்கு அவன் அடிமையாகி விடுகின்றான். அவன் என்ன சொன்னாலும் செய்வான், அவன் உடுத்த மாதிரி உடுப்பான், அவன் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவான். இன்றைக்கு எங்கட ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான். பெண்களுடைய விஷயமாயிருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இப்படி தான். என்ன நடக்குது, ஒத்தன் வலது அல்லது இடது ஏதோ ஒரு காதை சில்லாக்கி காது கொண்ட போட்டுட்டான். பெண்கள் அணிகின்ற காதணிகளை ஆண்கள் அணிகின்ற கலாச்சாரம், இஸ்லாம் இதனை முற்றாக எதிர்க்கின்றது, தடுக்கின்றது. ஆடைகள் கரண்டைக்கு மேலால் இருக்க வேண்டிய ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழால போகுது, கரண்டைக்கு கீழால இருக்க வேண்டிய பெண்களுடைய ஆடை கரண்டைக்கு மேலால வருகிறது. இதுதான் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் ஒப்பாகின்ற விஷயம். அடுத்து அல்லாஹ் படைச்ச படைப்பீகிதே இந்த உடம்பு, இது ஆதம் நபியே இப்படிதான் அல்லாஹ் படைச்சான். இவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ் படைச்சான் தான், ஆனா என் கண் புருவமீகிதே, கண் புருவத்தை தடிப்பமா படைச்சிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்க்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, அல்லாஹ் பாதுகாக்கும். இப்படி சொல்வதை போன்றுதான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, புருவத்தை நேரையாக்குறாங்க. சுத்த ஹராம், ஃபத்வா தெளிவாயி, தகயீரு ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றி அமைக்கின்றவர்கள் இவர்கள். அல்லாஹ் செய்தது சரியில்லை, நாங்க செய்தது தான் சரி, அல்லாஹ்வோட படைப்பை இவங்க மாற்றி அமைக்கின்றார்கள், இது சுத்தமான ஹராம். அது மாத்திரமல்ல, கருப்பு கொண்ட அல்லாஹ் தந்தது அது சரியில்லை, கோல்டால அவர் பெயிண்டை பண்ணி கொள்றார். அது பெயிண்ட் ஆகிந்தா ஜனாபத் ஏற்பட்டா குளிக்கவும் முடியாது. எத்தனை சட்ட திட்டங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கி. இது ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற, பெண்களுடைய இன்னமிக்கு மசாயில்கள், ஃபிக்குடைய சட்ட திட்டங்கள், அது இதன் நிறைய விடயங்கள் உள்ளன. இது ஒரு சாதாரண ஒரு நேரம் என்பதனால் நான் அதை பற்றி தொடவும் இல்லை. அடுத்த விடயம், எங்களுடைய அணிகின்ற ஆடைகளில் ஆண்கள் அணிகின்ற ஆடை பெண்கள் அணிகின்ற ஆடை என்று பிரித்து எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இரண்டிலும் பேணப்படுகின்ற குமனான ஒரு விஷயம் அவுரத், அவுரத் மறைக்கப்படும். தொழுகையில் இருக்கக்கூடிய அவுரத் ஒரு விதம், அதாவது தொழுகையில் அவுரத்து ஆண்களுக்கு எது, தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையிலுள்ள பகுதியை மறைப்பது ஆண்களுக்கு கட்டாய கடமை. இப்போ இந்த பள்ளிக்குள்ள காட்டுங்க பார்ப்போம், தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையிலுள்ள பகுதியை மாத்திரம் மறைத்தவர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள், ஒத்தரும் இல்லை, எல்லாரும் அப்படி ஐகிறாங்க. மேனியையும் மறைத்துள்ளோம், தலையை மூடியுள்ளோம், பரிபூரணமாக இருக்கின்றோம். இது போன்று பெண்களுடைய விடயத்தில் அவுரத் எது, தொழுகையில் காட்டித்தரப்பட்டுள்ளது அவர்களுடைய முகமும் இரண்டு கைகளும் அவர்களுடைய இந்த இரண்டு பகுதியை தவிர்ந்த ஏனைய அனைத்து பகுதிகளும் தொழுகையில் ஒரு பெண்ணுக்குரிய அவுரத். வெளியில் செல்கின்ற போது, நம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம், வாங்க சொல்லி, வெளியில் செல்கின்ற போது முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும். ஜில்பாப் என்ற சொல்லே அல்லாஹ் குர்ஆனில் பாவிச்சான். ஜில்பாப் என்றால் என்ன, உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அதாவது டிக்ஷனரிகளில் தலை முதல் கால் வரை மூடிப்படுகின்ற முழுமையான பெரிய ஒரு ஆடை, அதுக்கு பெயர் தான் ஜில்பாப். யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அந்த பெண்கள் அவர்களுடைய ஜில்பாபுகளினால் அவர்களை மூடிக்கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும் என்று கூறுகின்றான்.
இந்த ஜில்பாப அணிந்து செல்கின்றதுதான் முழுமையான ஆடை. அரை குறையான ஆடைகளை அணிந்து கொண்டு இதற்கு பிறகு சமூகங்களில் வளம் வருகின்ற பெண்கள் இதிலே ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மிஸ்பாஹ் மஹல்லா இன்ஷா அல்லாஹ், இதற்கு பின்னால எல்லாரும் ஜில்பாபு போட்ட சாலிஹான பெண்களாக இருக்க வர இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவாம். ரசூலுல்லாஹ்வும் இதைத்தான் விரும்புகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையும் இதைத்தான் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனத்தை எடுப்போமாக. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் என்னென்ன உரிமைகளை தந்திருக்கின்றானோ அந்த உரிமைகளை பேணி உலகத்தில் வாழுகின்ற போது கண்ணியமாகவும் மகத்தாகவும் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்ல வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பானாக. எங்கள் சந்ததியினரை பாதுகாப்பானாக. ஹராம் ஹலாலுடைய வியாபாரத்தை கற்றுத்தருவாயாக. விவசாயத்திலும் ஹலாலை எங்களுக்கு கற்றுத்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததியினரை சுத்தமான ஒரு சந்ததியாக மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், ஹாஃபில்கள் ஆலிம்களை உருவாக்குவாயாக. முழு உலகத்திற்கும் தீனை ஏந்தி செல்லக்கூடிய தாயிகளை எங்களுடைய இந்த சமுதாயத்திலே உருவாக்கி விடுவாயாக. இந்த மஹல்லாவில் உருவாக்குவாயாக. எல்லா நாடுகளுக்கும் உன்னுடைய தீனை ஏந்தி செல்லக்கூடிய தாயிகளை இந்த மஹல்லாவில் இருந்து நீ வெளியாக்கி விடுவாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளையும் நாம் கேட்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய எல்லா ஷர்ருகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். இந்த துஆவை நபியுல்லாவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.